அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே எளிமையான ஒரு ஃபோட்டோ வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசிய முறை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் விரும்பிய நபருடைய புகைப்படத்தை பார்த்து கொண்டு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னாலே போதுமானது. நீங்கள் நிறைய விதமான முறைகளை நீங்கள் கையாண்டிருப்பீங்க. கஷ்டமாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு பலன் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆனால் ரொம்பவே கஷ்டப்பட்டோம், அதில் உங்களுக்கு பலன் தெரியாமல் இருக்கலாம். சில பேருக்கு வந்து அதில் பலன் கிடைச்சிருக்கும். பட் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா, ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் எல்லாருக்குமே பலன் கொடுக்கக்கூடியது. முதல்ல நம்ம செய்யக்கூடிய இந்த மாதிரியான விஷயத்தில் ஏன் நம்மளுக்கு பலன் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்றத சில பேர் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். முதல்ல எந்த ஒரு காரியமாக எடுத்தாலுமே கூட ஃபஸ்ட்டு நம்பிக்கை இருக்கணும், கண்டிப்பாக என்னால் அது முடியும், எனக்கு இதில் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடிப்படையானது முதல்ல நம்பிக்கை. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டெடிக்கேஷன். நீங்கள் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக இருந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதாவது நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, தீட்டான காலங்களில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா தீட்டான காலங்களில் யூஸ் பண்ணக்கூடாது, தவறான பழக்கத்தில் ஈடுபடக்கூடாதுன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்த்து கொண்டு தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய மனம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அமைதி நிலையில் இருக்கணும். கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் வெற்றி பெற முடியும். அதனால் பேசிக்கான இந்த குவாலிட்டிலாம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மெத்தடை எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கட்டாயமாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் விரும்பக்கூடிய நபருடைய புகைப்படம் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புகைப்படம் உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். இந்த சைட் ஃபேஸிங் அதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் எடுக்கக்கூடிய புகைப்படம் உங்களுடைய ஃபோட்டோவில் இருந்தால் கூட, உங்களுடைய ஃபோனில் இருந்தால் கூட ஓகே தான். அது உங்கள் கையில் ஹார்ட் காப்பியாக தான் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போது எதுக்காக நான் ஸ்டேட்டு இருக்கிற மாதிரி சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய கண்களை பார்த்து கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும். இது நீங்கள் எந்த டைமில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, தினமும் இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. அதாவது லாஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்படி பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய புகைப்படத்தை எடுத்துக்கோங்க, உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க, வைத்து கொண்டு அவங்களுடைய கண்களை பார்த்து கொண்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லணும். சுபன் அலாஹி வபி ஹம்திஹி. இந்த வார்த்தையை ஜஸ்ட் ஒரு 33 தடவை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். இதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு தூங்கிடலாம். இந்த வார்த்தையை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு எந்த ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நீங்கள் தூங்கிடலாம். இப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களும் உங்களுக்கு நடந்துடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது பண்ணுற வீடியோக்கள் நம்மளோட சேனலில் வர இருக்குது. அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.